டேன் கல்வி டிவியினூடாக பயன்பெற்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். கத்தோலிக்க திருமறை பாடத்திலே தரம் 11-க்கான பரிச்சயத்தை நோக்கிய விடயங்களை சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த பாடப்பிறப்பிலே நாங்கள் தரம் 10, 11 ஆகிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கப்போத சாதாரண பரீட்சை கத்தோலிக்க திருமறை பாட வினாபத்திரத்தை நோக்கமாக கொண்டு அந்த வகையிலே இன்று நாங்கள் தரம் 10-க்கான பாடப்பிறப்பு இறை அன்பு என்ற பாடப்பிறப்பினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இறை அன்பு என்ற பாடப்பிறப்பை இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பு என்பது இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அன்போடு அடிப்படையாக கொண்டது தான் இவ்வுலக வாழ்வின் ஓட்டமாக இருக்கின்றது. எனவே அன்பென்பது ஒரு இறையியல் பண்பாக உள்ளது. அதில்தான் உள்ளது மனிதனுடைய மாண்பு என்று கூறுவார்கள். 1000 இருந்தும் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை இந்த உலகத்திலே என்று ஒரு அழகான கத்தோலிக்க பாடல் ஒன்று உள்ளது. இந்த பாடலிலே முழு விடயங்களும், அதாவது அன்பு பற்றிய முழு விடயங்களும் கூறப்படுகின்றது. 1 கொரிந்தியர் தூய பவுல் அன்பு பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார். அன்பிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே எவ்வாறான விடயங்கள் காணப்படும், அன்பு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வில் காணப்படுகின்ற விடயங்கள் என்ன அல்லது பண்புகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். அனைத்திற்கும் இந்த உலகிலே அனைத்திற்கும் முதல் முடிவுமாக இருக்கின்றது அன்பாக இருக்கின்றது. இந்த உலகத்தை கடவுள் படைத்தது அன்பின், தன்னிடமுள்ள அன்பின் ஒரு நிமித்தம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடே இந்த உலகத்தை படைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த அன்பின் இறை அன்பு என்றதை நாங்கள் பார்த்துமாக இருந்தால், இந்த அன்பு செய்தல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம், இறைவன் மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளைகளும் இறைவனுக்குரியதாக இருக்கின்றது, இறைவனோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. ஏனைய 7 கட்டளைகளும் அயலவரோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் இதிலே இந்த அன்பு செய்ய வேண்டும். யாரை முதலில் அன்பு செய்ய வேண்டும்? இறைவனை நாங்கள் முதலில் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலானவர் இறைவனாக காணப்படுகின்றார். அனைத்திற்கும் மேலானவர் இறைவனாக இருக்கின்றார். எனவே அவரை அன்பு செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அடுத்ததாகத்தான் நாங்கள் அயலவரை அன்பு செய்ய வேண்டும். அது எவ்வாறு என்று சொன்னால், என்னை போல் நான் பிறரை மற்றவரையும் அன்பு செய்ய வேண்டும் என கூறப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த 10 கட்டளைகளும் இறை அன்பு, அதாவது இயேசு இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைக்குள் அடக்கினார் என்று பார்க்கின்றோம். அதாவது இறை அன்பு, பிறர் அன்பு. ஆகவே இந்த அன்பு கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முதல் 3 கட்டளைகளும் இறைவனோடு தொடர்புடையதாகவும், ஏனைய 7 கட்டளைகளும் மனிதனோடு தொடர்புடையதாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த முதல் 3 கட்டளைகளை பற்றி நாங்கள் முதலிலே இங்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த முதல் 3 கட்டளைகளிலே முதலாவது கூறப்படுகின்ற விடயம், விடுதலை பயண நூல் 20:3-6 மிகவும் அழகாக கூறுகின்றது. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறையினருக்கும் பேரன்பு காட்டுவேன் என்று மிக தெளிவாக கூறுகின்றார். அதாவது இறைவனை முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும், தன்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றார். ஒரே சர்வேஸ்வரனை முழு மனதுடனே ஆராதி, அந்த அன்பு ஆராதனையாக, ஆராதனையோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. விடுதலை பயண நூலிலே மிகவும் சிறப்பாக கூறப்படுகின்றது. என்னை தவிர வேறு தெய்வங்களை உணக்கிருத்தல் ஆகாது. என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். மிகவும் அழகாக கூறப்படுகின்ற விடயம். 1000 தலைமுறையினருக்கும் இந்த என்னை அன்பு செய்து என்னை மட்டும் நீங்கள் வணங்கினால், ஆராதித்து வந்தால்,
ஆயிரம் தலைமுறையினருக்கும் தலைமுறையினருக்கும் பேரன்பு காட்டுவேன் என கூறப்படுகின்றது. மிக அழகான ஒரு இறைவார்த்தை, இறைவனுடைய அன்பு பற்றிய இறைவார்த்தையாக இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 10:27 கூறுகின்றது, உன் முழு இதயத்தோடும் உன் உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. லூக்கா நற்செய்தியிலே 10:27 கூறினிருக்கின்றது. எனவே இந்த முதலாவது கட்டளை எமக்கு கூறி நிற்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், அதாவது முதலாவது கட்டளை நமக்கு கூறி நிற்கின்ற விடயங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றையும் அடிப்படையாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த முதலாம் கட்டளை நமக்கு கூறி நிற்பது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய இந்த விடயங்களை நமக்கு கூறி நிற்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இறைவன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உலகத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்த நம்பிக்கை இருக்கின்றன. அவையெல்லாம் எமக்கு நிலையான வாழ்வை தராது. அது ஒரு காலத்தில் அழிந்து போய்விடும். ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இல்லா. சில நேரம் நாங்கள் உலகத்திலே தேடுகின்ற அந்த நம்பிக்கையான விடயங்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஒருவரிடமும் இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் வேறொருவரிடம் இருக்கும். ஆனால் உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இறைவனிடம் வைக்க வேண்டும். அதை பற்றி தான் மிகவும் சிறப்பாக கூறப்படுகின்றது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்று விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு முதலாவது கட்டளை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த நம்பிக்கையின் அதே விசுவாசத்தின் அல்லது நம்பிக்கையின் தந்தை என ஆபிரகாமை கூறுகின்றோம். அவ்வாறு ஆபிரகாமை நாங்கள் கூறுவதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பல தெய்வ வழிபாடு பல்வேறுபட்ட விடயங்களில் மூழ்கியிருந்த ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்றார். அவ்வாறு அழைத்து தான் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறுகின்றார். பல்வேறுபட்ட சொத்துக்கள், பல்வேறுபட்ட நிலப்புலன்களை வைத்திருக்கின்ற ஆபிரகாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டபடியினால் இறைவன் கூறியதை தான் செய்கின்றார். உனது சந்ததியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடலுள் கடற்கரை மணல்கள் போலவும் பெருகச் செய்வேன். அவருக்கு பிள்ளைகள் அல்ல, வயதும் முதிர்ந்து விட்டது. ஆனால் அவர் நம்பினார், கடவுளை நம்பினார். எனவேதான் அவரை நாங்கள் விசுவாசத்தின் தந்தை அல்லது நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம். கடவுள் கூறிவிட்டார், எனவே அவர்தான் எல்லாவற்றுக்கும் உரியவர். அவர் என்று வேறு என்றும் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த நம்பிக்கைக்கேற்ற முறையிலே அவர் வாழ்ந்தார். அதனால்தான் அவரை நாங்கள் விசுவாசத்தின் தந்தை என கூறுகின்றோம். நான் முன்னே வகுப்பிலே கூறிய ஞாபகம் உள்ளது, இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வர முதல் இறைவனை பற்றி கொண்டு வாழ்வதற்கு ஆபிரகாமிடம் எந்த சட்டமும் இருக்கவில்லை, எந்த கட்டளையும் இருக்கவில்லை. மாறாக நம்பிக்கையொண்டே அவருடைய வாழ்வை இறை வாழ்வுக்கு, இறை மாட்சிமைக்குரிய வாழ்வாக மாற்றியது. எனவே பிள்ளைகளே, இந்த விடயம் முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை இறைவன் சார்ந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனிதன் சார்ந்த, உலகம் சார்ந்த நம்பிக்கையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அது எங்களுக்கு அழிவையே தேடித்தரும். அது ஒரு குறுகிய கால சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். மாறாக நாங்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வைக்கும்போது அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருவதாக அமைகின்றது. எனவேதான் இந்த நம்பிக்கையின் தந்தை என நாங்கள் ஆபிரகாமை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நம்பிக்கையினுடைய முன்மாதிரியாக இருப்பவர் யார்? அன்னை மரியாளை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், அவருடைய வாழ்விலே பல்வேறுபட்ட சவால்கள் நிறைந்த வாழ்வாக இருந்தபோதும் அந்த சவால்கள் நிறைந்த வாழ்விற்கு முகம் கொடுத்தவர் அன்னையாக
இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் மீது முற்றிலும் நம்பிக்கை கொண்டு பல்வேறு இறைவனுக்காக பல்வேறுபட்ட சவால்களை இந்த உலகத்திலே சந்தித்து வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றபடியினால் அன்னை மரியாளை நாங்கள் நம்பிக்கையின் முன்மாதிரியே என்று அழைக்கின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் அல்லது நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம், நம்பிக்கையின் முன்மாதிரியை அன்னை மரியாள் என்று பார்க்கின்றோம். எனவே இது இந்த அன்பு கட்டளைகளோடு நாங்கள் பார்க்கின்ற முதலாவது கட்டளையோடு தொடர்புபடுகின்ற விடயங்களாக இவை காணப்படுகின்றன. இந்த பாடசாலை கல்வியை முன்னெடுக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனில் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனில் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழும்போது அவர் எங்களோடு கூட பயணிப்பார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்களோடு கூட அவர் வழிநடந்து எங்களை நேரிய பாதையிலே வழிநடத்துவார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த பாடசாலை மாணவ பருவத்தை நிறைவு செய்து நாங்கள் உலக வாழ்க்கையிலே செல்லும்போது நாங்கள் உலக வளர்ச்சிக்கேற்ற முறையிலே எம்மிலே நாங்கள் நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். உலகின் அறிவியலுக்கேற்ற முறையில் நாங்கள் இறை நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ளுவோமாக இருந்தால் அந்த நம்பிக்கையானது எங்களிலே முழுமையான இறை வாழ்வை அளிப்பதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நம்பிக்கை பற்றி நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எத்தகைய முறையிலே இறைவன் மட்டிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், எந்தெந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. இறைவனிலே முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். எம்மளுடைய பாடசாலை வாழ்விலே நாங்கள் முழுவதும் எம்மை இறைவனுக்கு அர்ப்பணித்து அவரிலே நம்பிக்கை கொண்டு வாழும்போது எங்களுடைய வாழ்வு வளமானதாக இருக்கும். எங்களுடைய பாடசாலை அல்லது கல்வி செயற்பாடுகள் யாவும் இறை மாட்சிமைக்கு ஏற்றதாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் நம்பிக்கை என்ற இந்த முதலாவது கட்டளைக்கேற்ற முறையில் நாங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு என்ற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த விடயத்திலே நம்பிக்கை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எமக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் என்னை மரியாள் ஆபிரகாம் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உண்மையான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உண்மையான ஒரே கடவுளை மட்டும் வழிபடுவதனால் நமக்கு கிடைப்பது என்ன? உண்மையான ஒரே கடவுளை மட்டும் வழிபடுவதனால் நமக்கு கிடைப்பது என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அங்கே நான்கு விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது, நாம் அவரை ஆராதிப்போம். நாம் அவரை ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் ஒருவரை மட்டும் நாங்கள் எந்நாளும் ஆராதிப்பவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாம் அவரிடம் செபிக்க வேண்டும். நாங்கள் சென்ற வகுப்பிலே கர்த்தர் கற்பித்த உன்னத செபம் பற்றி பார்த்தோம். நாம் அவரிடம் செபிப்போம் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்தது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு பலி செலுத்துவோம். நாம் அவருக்கு பலி செலுத்துவோம். நாம் அவருக்கு நேர்த்திகளையும் பொருத்தனைகளையும் செய்வோம். உண்மையான ஒரே கடவுளை மட்டும் வழிபடுவதனால் நாங்கள் அவரை ஆராதிக்கின்றோம், செபிக்கின்றோம், பலி செலுத்துகின்றோம், அவருக்கான நேர்த்திகளையும் பொருத்தனைகளையும் செய்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நான்கு விடயங்களையும் நாங்கள் முழுமையாக செய்யும்போது நாங்கள் ஒரே கடவுளை மட்டும் வழிபடுகின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆராதனை என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஆராதனை பற்றி நான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 7 மிகவும் அழகாக கூறுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இறைவனை ஆராதிப்பது என்பது அவரை எங்கள் இறைவனாக, படைத்தவராக, மீட்பராக, இவ்வுலகில் உள்ள அனைத்திற்கும் கடவுளாக, ஆளுபவராக, எல்லையற்ற இரக்கமும் அன்பு முடியவராக ஏற்றுக்கொள்வதாகும்.
நல்லொரு விடயத்தை இங்கே கூறப்படுகின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இறைவனை தவிர வேறு எதுவும் இவ்வுலகில் இல்லை என்பதை மனிதன் ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் வணங்கவும் ஆராதிக்கவும் வேண்டும். ஒரே கடவுளை மட்டும் ஆராதிப்பது மனிதனை பாவ இச்சையிலிருந்து விடுவிக்கின்றது என்று கூறுகின்றது. அதாவது நாங்கள் ஆராதனை கடவுளுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களை படைத்தவர், எங்களை மீட்டவர், இவ்வுலகிற் கடவுளாகவும் ஆளுபவராகவும் எல்லையற்ற இரக்கமும் அன்புமுடையவராக காணப்படுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, உன்னை படைத்தவருக்கு அஞ்சி நட, அப்பொழுது நீ ஒரு கடவுளை மட்டும் ஆராதிப்பாயாக இருந்தால் உன்னிடம் எந்த பாவமும் உன்னை நாடாது. நீ பாவ வாழ்விலிருந்து விலகி, பாவ இச்சைகளிலிருந்து விலகி இருப்பாய், விடுபடுவாய், விடுவிக்கப்படுவாய் என்று கூறப்படுகின்றது. உண்மையான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனை மட்டும் ஆராதிக்க வேண்டும். அவரை மட்டும் ஆராதிப்பதற்குரிய காரணம், அவரே எம்மை படைத்தவர், அவரே எம்மை மீட்டவர், அவரே எங்களை ஆளுபவர், இரக்கமும் அன்பும் கொண்டவர். எனவே நாங்கள் அவரை மட்டும் ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு கூறப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த செபம் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம். உண்மையான ஒரே கடவுளை மட்டுமா நாங்கள் வழிபடுவதனால் முதலாவது நாங்கள் அவரை ஆராதிக்கின்றோம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் செபிக்கின்றோம். ரெண்டாவது விடயம் செபிக்கின்றோம். இந்த செபம் என்று சொன்னால் என்ன? நாங்கள் சென்ற வகுப்பிலே உன்னதரின் செபம் நாங்கள் மிகவும் அழகாக பார்த்திருந்தோம். இறைவனோடு ஒன்றித்திருப்பதே செபம். இறைவனோடு உரையாடுவதே செபம். அந்த உரையாடல் எங்களுடைய மனரீதியான ஒரு உரையாடலாக, எமது மனரீதியான உணர்வு பூர்வமான உரையாடலாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. உண்மையான ஒன்றிப்பு இறைவனோடு ஒன்றிக்கின்ற ஒரு விடயமாக செபம் காணப்படுகின்றது. எங்களுடைய வாழ்வில் நாளாந்த வாழ்விலே நாங்கள் செபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உலக எங்களுடைய வாழ்விலே பல்வேறுபட்ட காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். அதே வேளை நாங்கள் செபத்திற்கு கொடுக்கின்ற நேரம் என்ன? தனியாகவும் குடும்பமாகவும் குழுமமாகவும் செபிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் இதிலே எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இறைவனோடு ஒன்றித்திருப்பது செபமாக இருக்கின்றது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, இறையன்பு என்பன செபத்தில் நிறைவேற்றப்படுகின்றன. நம்பிக்கை, எதிர்நோக்கு, இறையன்பு என்பன செபத்திலே நிறைவேற்றப்படுகின்றவையாக காணப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் இந்த செபத்தின் ஊடாக எங்களுடைய எதிர்பார்ப்பு வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் இதயங்களை இறைவன் பால் எழுப்புவது இறைவனுக்கு ஆராதனை செலுத்துவதாகும். இறைவனுக்கு ஆராதனை செலுத்துவதாகும். எங்களுடைய செபமானது புகழ்ச்சி, நன்றி, வேண்டுதல் என்று பல்வேறுபட்ட வகையிலே அவை செபமாக காணப்படுகின்றது. இறைவனை ஆராதிக்கின்ற புகழ்ச்சியாக, இறைவனுக்கு நன்றி கூறுவதாக, இறைவனிடம் எங்களுடைய தேவைகளுக்கு வேண்டுவதாக இருக்கின்றது. எனவே செபம் பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டதாகவும் அவரிடம் நாங்கள் அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை புகழ்ச்சி செய்வது, அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நற்காரியங்களுக்காக நன்றி கூறுவது, எமது தேவைகளுக்காக இறைவனிடம் அயராது செபிப்பது அல்லது வேண்டுவது செபமாக காணப்படுகின்றது. எனவே இறைவனது கட்டளையை அனுசரிப்பதும் ஒரு வகையிலே செபமாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனது கட்டளையை அனுசரிப்பதும் ஒரு செபமாக இருக்கின்றது. நாளாந்த மாலியத்தில் சென்று நாங்கள் செபிப்பது மட்டும் எங்களுடைய இறைவாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருக்காது. மாறாக நாங்கள் இறை கட்டளையின்படி வாழ்வதும் நமக்கு செபமாக இருக்கின்றது. நாங்கள் செபிப்பது இடைவிடாமல் எப்போதும் செபிக்க வேண்டும். அதற்கு இயேசுவே எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றார். இடைவிடாமல் நாங்கள் செபிக்கும்போது அது எங்களுக்கு நிச்சயமாக இறைவன் தருவார்.
எனவே இந்த செபம் என்ற விடயம் இத்தகைய பண்புகளை கொண்டிருக்கின்றது. அதாவது இறைவனோடு ஒன்றிப்பை ஏற்படுத்துகின்றது, நம்பிக்கை, எதிர்நோக்கு, இறையன்பு என்பன செபத்தில் நிறைவேற்றப்படுகின்றன. எங்கள் இதயங்களை இறைவன் பால் எழுப்புவது இறைவனோடு ஆராதனை செலுத்துவதாக இருக்கின்றது. புகழ்ச்சி, நன்றி, வேண்டுதல் என்பன செபங்களாக இருக்கின்றன. இறைவனது கட்டளையை அனுசரித்து வாழ்வது செபமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இடைவிடாது எப்பொழுதும் செபிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் மாணவர்களாகிய நீங்கள் எவ்வாறு செபிப்பது என்று சொன்னால், தேவையின் பொருட்டு செபிப்பது, பரீட்சை அண்மித்து விட்டது என்றால் அந்த காலங்களிலே போய் செபிப்பது, அல்லது ஒரு தேவை அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது செபிப்பது, அல்லது நாலாந்து திருப்பலிகளிலே சென்று செபிப்பது என இவ்வாறான ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோமே ஒழிய செபத்தினை. ஆனால் எங்களுடைய வாழ்விலே அந்த செபம் ஒரு வாழ்வோடு பின்னி பிணைந்ததாக இருக்கவில்லை. எங்களுடைய சிந்தனை மனம் எண்ணத்துக்கு ஏற்ற முறையிலே இறைவனோடு நான் நேரடியாக என்னுடைய வார்த்தை, என்னுடைய உணர்வுகள், சிந்தனை கேற்ற முறையிலே செபிப்பவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த செபத்தினுடைய அர்த்தம் நமக்கு விளங்குவதோடு செபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த செபத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைத்தனங்களையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே செபம் முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மரியன்னையோடு நாமும் என்றும் செபிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. மரியன்னையோடு சேர்ந்து நாங்களும் செபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மரியன்னை இந்த செபத்திற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றார். நான் சென்ற வகுப்புகளிலே கூறியிருந்தேன், மரியன்னை காட்சி அளிக்கும் போது எந்த இடத்திலும் செபமாலையோடு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதேபோல் நாங்கள் மரியன்னை தன்னுடைய வாழ்விலே பல்வேறுபட்ட சவால்கள், பல்வேறுபட்ட நெருக்கடிகள் நேர்ந்த வேளையிலும் இறைவனிடம் செபித்து கொண்டிருந்தார். அந்த இறைவனையை புகழ்ந்து கொண்டிருந்தார். அந்த இறையன்பின் வெளிப்பாட்டை அவர் அனுபவித்து கொண்டிருந்தார். அதேபோல் நாங்களும் மாணவர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள், நெருக்கடிகள் வருகின்ற வேளையிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு செபிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை நேரிய வழியிலே நடத்துவார். உங்களுக்கு ஏதுவான நற்காரியங்களை புரிவார் என நாங்கள் உண்மையாக நம்ப வேண்டும் என பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், லூக்கா நச்சேரி 1:46 தொடக்கம் 48 வசனம் கூறுகின்றது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். அன்னை மரியாளுடைய விடயத்தை இங்கே கூறுகின்றார். எனவே அவர் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த செபத்தினுடைய மாண்பினை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், 3வது விடயம் பலியிடுதல் என்று, பலியை செலுத்துதல் என்று நாங்கள் பார்த்தோம். அதாவது மனிதன் பாவத்திலிருந்து மீட்க இயேசு தம்மையே பலியாக்கினார் என பார்க்கின்றோம். பாவத்திலிருந்து மீட்க தம்மையே பலியாக்கினார், முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இயேசு தம்மையே அனைவரையும், இந்த முழு உலகத்தையும், முழு உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து மனிதனை விடுதலையாக்க தம்மையே முழுமையாக பலியாக்கினார் என்று பார்க்கின்றோம். நன்றி செலுத்துவது, ஆராதனை செலுத்துவதும் நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பலியின் அடையாளமாக இருக்கின்றது. நாங்கள் நாளாந்தம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி, திருப்பலியானது கடவுளுக்கு நன்றி ஆராதனை செலுத்துவதும் நன்றி செலுத்துவதுமாக இருக்கின்றது. எனவே இந்த பலியானது எமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. நாம் ஒப்பு கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அது உள்ளார்ந்த பலியாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நாம் ஒப்பு கொடுக்கின்ற பலியானது இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக இருக்க வேண்டும். அது உள்ளார்ந்த பலியாக இருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. அத்தோடு இறைவனுக்கு உகந்த பலியாக நொறுங்குண்ட உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. காலத்துக்கு காலம் பங்குகளிலே உள்ள ஆலயங்களிலே அந்த புனிதர்களுடைய விழாக்களை கொண்டாடுகின்றோம். இந்த விழாக்களுக்கு நாங்கள் எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? நாங்கள் இந்த பலியானது, அதாவது இறைவனுக்கு ஏற்புடைய முறையிலே அந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமா?
அந்த பழி உள்ளாந்தமானதாக இருக்கின்றதா, அல்லது அந்த பழி இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 10 நாட்களுக்குமான கருப்பொருட்கள் எங்களுக்கு துண்டு பிரசுர ரீதியிலே தரப்படுகின்றது. அதனை வீடுகளிலே வைத்து அதனை நாங்கள் அந்த இறைவார்த்தைகளை வாசித்து தியானிக்க வேண்டும் என தரப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அந்த இறைவார்த்தைக்கான பகுதிகளை வாசித்து எவ்வளவுத்திற்கு தியானிக்கின்றோம்? விழாக்களில் நாங்கள் ஆன்மீக ரீதியாக அல்லது நொறுங்குண்ட உள்ளங்கொண்டவர்களாக உகந்த விழாக்களாக அதனை பலிகளை ஒப்புக் கொடுக்கின்றோமா என்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உள்ளார்ந்த ஆன்மீக புதுப்பித்தல் இந்த விழாக்களில் ஏற்படுகின்றதா, அல்லது புது புது வகையான வர்ண விளக்குகளும் ஆடம்பர நிகழ்வுகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய உள்ளார்ந்த, அதாவது நொறுங்குண்ட உள்ளங்கொண்டு இறைவனுக்கு சகோதர அன்போடு நாங்கள் பலி செலுத்துகின்றோமா? பிறரோடு மனக்கசப்போடு நாங்கள் விழாக்களை கொண்டாடுகின்றோம். நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விழாக்களை கொண்டாடுகின்றோம். இதனால் ஏற்படுவது என்ன? இறைவனுக்கு நாங்கள் முழுமையாக பலி செலுத்துவது இல்லை, அர்த்தமுள்ள முறையிலே பலி செலுத்துவது மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் விழாக்களில், அதாவது நான் கூறியது போல, மனிதனை கடவுள் பாவத்திலிருந்து மீட்டார் என்பதே உயரிய பலியாக இருக்கின்றது. இந்த இயேசு எங்களை இந்த மண்ணுலகிலே வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எமக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து பலியாக்கினார். அந்த அர்ப்பண பலியை நாங்கள், கல்வாரி பலியை நாள்தோறும் நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகின்றோம். எனவே இந்த பலிக்கு நாங்கள் எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் நாங்கள் திருப்பலிக்கு செல்பவர்களாக இருக்கின்றோம். நாள்தோறும் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் பங்கு பெற்றுவதற்கு எங்களுக்கு நாங்கள் வசதி ஏற்படுத்தவில்லை, வசதி ஏற்படுத்தி கொள்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. எனவே ஞாயிற்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். மத்திய நிலையை மாற்ற வேண்டும். இறைவனுடைய கல்வாரி பலியிலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி வாழ வேண்டும் என கூறப்படுகின்றது. உண்மையான, அதாவது உண்மையாக நான் விரும்புவது என்னவென்று சொன்னால், பசியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறப்படுகின்றது. அதாவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று கூறப்படுகின்றது. இந்த பலியை அல்ல இரக்கத்தையே என்று சொல்வது, இந்த பலி நான் ஒப்பு கொடுத்த பலியாக காணப்படுகின்றது. எனவே இதிலே நாங்கள் இரக்கமுடையவர்களாக வாழ வேண்டும். பலியை அல்ல இரக்கத்தையே இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று கடவுள் கூறுகின்றார். அதிலும் மேலாக எரிபலியை விட கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவரை பற்றி அறிந்து அவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என கூறுகின்றார். எரிபலிகளை அல்ல, பலியை அல்ல இரக்கத்தையும், கடவுளை அன்பு செய்வது போல அயலவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என கூறப்படுகின்றது. எனவே இந்த பலியினுடைய தாற்பரியத்தை இந்த விடயங்கள் நமக்கு கூறி நிற்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தார், முழுமையான ஒரே பலியாக கிறிஸ்து காணப்படுகின்றார். ஏனென்று சொன்னால் அவரே முதல முடிவுமான பலியாக இருக்கின்றார். பழி ஏற்பாட்டிலே பல்வேறுபட்ட பலிகள் காணப்பட்டன. அந்த விடயம் பற்றி நாங்கள் ஏனைய வகுப்புகளிலே பார்ப்போம். எல்லா பலிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக இவருடைய இந்த கல்வாரி பலி காணப்படுகின்றது. எனவே முழுமையான ஒரே பலி கிறிஸ்து தம்மையை பலியாக்கியதாகும். எனவே எமது வாழ்வையும் இப்பலியோடு ஒன்றிக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் இந்த இறைவனுடைய கல்வாரி பலியில் எவ்வாறு ஒன்றிக்க வேண்டும்? இறைவனுடைய கல்வாரி பலியிலே நீர் எவ்வாறு ஒன்றிக்கின்றீர் என்ற வினாவை கேட்டால் நீங்கள் என்ன எத்தகைய பதில்களை கூறுவீர்கள்? இரக்கமுடையவர்களாக வாழ வேண்டும், அன்புடையவர்களாக வாழ வேண்டும், ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து அவரை அனுபவிக்க வேண்டும் என்றவரை பிறருக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு வாழும்போது நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பலிகளும் நமக்கு ஏற்றதாக இருக்கும்.
இயன்றவரை பகைவரோடு அன்பாக இருத்தல், தேவையற்ற காரியங்களிலிருந்து விலகுதல், இவ்வாறான காரியங்களை நாங்கள் செய்யும்போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இறைவனின் அந்த கல்வாரி பலி, இயேசுனுடைய கல்வாரி பலிக்கு அர்த்தம் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த நேர்த்திகள் எமது பக்தி முயற்சிகள் ஒரு பகுதியாகவே, ஒரு பக்தி முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நேர்த்திகள் காணப்படுகின்றன. எனவே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், சபத்திற்கு அடுத்தபடியாக இருக்கின்றது இந்த நேர்த்திகள். அந்த நேர்த்திகளை நாங்கள் பல்வேறுபட்ட வகையிலே நாங்கள் செய்து கொண்டு செல்கின்றோம். முதலாவது, மெழுகுவர்த்தி பெற்ற வைத்தல். சிலர் தங்களுடைய நோயிலிருந்து தன்னை கடவுள் காப்பாற்றினார் என்பதற்காக தன்னுடைய உயரத்திற்கான மெழுதிரியை வேண்டி யாத்திரை ஸ்தலங்களில் கொளுத்துவது வழமை. அல்லது ஒரு கட்டும் மெழுதிரியை கொண்டு அந்த புனிதர் ஊடாக இறைவன் செய்த அனைத்து நன்மைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றதாக நாங்கள் அந்த மெழுதிரிகளை பற்ற வைக்கின்றோம். அது ஒரு நேர்த்தியாக இருக்கின்றது. ரெண்டாவது, தான தர்மம் செய்தல். இந்த தான தர்மம் செய்தல் உண்மையிலேயே ஒரு நல்ல காரியமாக இருக்கின்றது. ஆனால் இது இன்று போட்டியை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. விழாக்களிலே விருந்துகளை கொடுப்பது, ஒருவர் கொடுக்கின்ற விருந்தை விட மற்றவர் இன்னும் உயர்வாக கொடுக்கின்ற அவ்வாறான போட்டியான ஒரு தான தர்மமாக இருக்கக்கூடாது. மாறாக அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற முறையிலே அந்த தான தர்மம் அமைய வேண்டும் என கூறப்படுகின்றது. எனவே அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், திரியாத்திரைகள் சென்று அங்கே நேர்த்திகளை நிவர்த்தி செய்தல். உதாரணமாக, அதாவது நாங்கள் ஒரு துன்பத்தில் இருந்தால், அல்லது உதாரணமாக ஒரு நபருக்கு வேலை கிடைக்கிறதற்காக அந்த நபர் கடவுளிடம் மன்றாடுகின்றார், நான் எனக்கு இந்த வேலையை நீர் பெற்று தந்தால் நான் திரியாத்திரைக்கு சென்று அங்கே அன்னை மருதமடு மாதாவிடம் சென்று அதற்கான நேர்த்தியை நிறைவு செய்வேன், அந்த நாளை அந்த இடத்திலே புனித ஸ்தலத்திலே கழித்து வருவேன், செலவழித்து வருவேன் என்று அவர் எண்ணி அதை இறைவனிடம் வேண்டினால் அந்த வேலை கிடைத்தவுடன் அந்த நேர்த்தியை நிறைவு செய்து திரியாத்திரை ஸ்தலத்திற்கு சென்று நிறைவேற்றுவது. இவ்வாறாக மறை மாவட்டங்களில் இருக்கின்ற யாத்திரை ஸ்தலங்களுக்கான தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது, இவை அனைத்தும் நேர்த்திகளாக இருக்கின்றது. கடவுளோடு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே வாக்குறுதி செய்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. கடவுளோடு நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இந்த வாக்குறுதியை புதுப்பிப்பவர்களாக இருக்கின்றோம். அது எப்போது என்று சொன்னால், ஒன்று திருமுழுக்கின் ஊடாக, ரெண்டாவது உறுதி பூசல் ஊடாக, திருமண அருட்சாதனத்தின் ஊடாக, குருத்துவ அருட்சாதனத்தின் ஊடாக. நாங்கள் அருட்சாதனம் பற்றி மிக விரிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த இடங்களிலே நாங்கள் இந்த இறைவனோடு செய்து கொண்ட அந்த பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வாக்குறுதியை புதுப்பிப்பவர்களாக இருக்கின்றோம். இதைவிட சிறப்பாக வருடந்தோறும் பாஸ்கா சனி இரவு அந்த வழிபாடிலே நாங்கள் வாக்குறுதியை புதுப்பிப்பவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த விடயங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த முதலாவது கற்பனையோடு தொடர்புடைய அன்பை அடிப்படையாக கொண்ட விடயங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், எதிர்நோக்கு நம்பிக்கை, எதிர்நோக்கு அன்பு என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையிலே இந்த எதிர்நோக்கை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போது மனிதன் தனது சொந்த வலிமையால் மட்டும் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது. மாறாக அதனால் இறைவன் தனக்கு உதவுவார் என்ற எதிர்நோக்கோடு இருப்பது அல்லது எதிர்பார்ப்போடு இருப்பது தான் இந்த நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு என்று கூறுவார்கள். அதாவது இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போது மனிதன் தனது சொந்த வலிமையால் அதை அறிந்து கொள்ள முடியாது, அதை கடவுள் வெளிப்படுத்துவார் என்ற எதிர்நோக்கோடு இருப்பதையே இந்த எதிர்நோக்கு என்ற விடயம் கூறி நிற்கின்றது. இறைவன் நமக்கு உதவுவார் என்றது, இறைவன் நமக்கு அந்த வேளையிலே உதவுவார் என்பதே எதிர்நோக்காக இருக்கின்றது. எதிர்நோக்குக்கு எதிரான பாவங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது எதிர்நோக்கை இழத்தல்,
ரெண்டாவது மிதமெஞ்சிய பாவம் என்று கூறுகின்றார்கள். எதிர்நோக்க இழத்தல் அல்லது மிதமெஞ்சிய பாவம் என்று கூறுவார்கள். இந்த எதிர்நோக்க இழத்தல் அல்லது மிதமெஞ்சிய எதிர்நோக்க இழத்தல் அல்லது மிதமெஞ்சிய எதிர்நோக்கு என்ற ரெண்டு விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், எதிர்நோக்க இழத்தல் என்பது என்னவென்று சொன்னால், தனது மீட்பும் பாவங்களுக்கும் மன்னிப்புக்கும் இறைவனிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்காதிருத்தல். அதாவது தனது மீட்பும் பாவங்களும் பாவத்துக்கான மன்னிப்பும் இறைவனிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்காதிருத்தல் மிதம் அதாவது எதிர்நோக்க இழத்தலாக இருக்கின்றது. எதிர்நோக்கு ரெண்டு வகை, எதிர்நோக்குக்கு எதிரான பாவங்கள் ரெண்டாக காணப்படுகின்றது. ஒன்று எதிர்நோக்க இழத்தல், ரெண்டாவது மிதமெஞ்சிய எதிர்நோக்கு என்று பார்க்கின்றோம். அதிலே எதிர்நோக்க இழத்தல் என்பது தனது மீட்பு அல்லது பாவத்துக்கான மன்னிப்பானது இறைவனிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பாராமல் இருப்பதை நாங்கள் எதிர்நோக்க இழத்தல் என்று பார்க்கின்றோம். ரெண்டாவது மிதமெஞ்சிய எதிர்நோக்கு என்று நாங்கள் பார்க்கும்போது, அதாவது தானே தனது மீட்பை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மனமாற்றமின்றி மீட்படையலாம் என்றும் எதிர்நோக்கி இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது நானே என்னால் மீட்படைய முடியும், மனமாற்றமின்றி மீட்படைய முடியும் என்ற எதிர்நோக்கோடு இருப்பது நாங்கள் மிதமிஞ்சி எதிர்நோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் இந்த முதலாவது கற்பனையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், அதாவது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய இந்த மூன்று விடயங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முக்கிய விடயத்தை பார்த்தோம். ரெண்டாவது எதிர்நோக்கை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அன்பை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த அன்பை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவனை அன்பு செய்வதென்பது ஒரே கடவுளை மட்டும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு சக்தியோடும் முழு அறிவோடும் அன்பு செய்வதாக இருக்கின்றது. அதாவது கடவுளை இதயத்தோடும் முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் மனதோடும் சக்தியோடும் அறிவோடும் அன்பு செய்வதாக இருக்கின்றது. எனவே இந்த கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் உண்மையிலேயே ஒரே கடவுளை அன்பு செய்வதற்கு தேவையான முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இதய சுத்தியோடு முழு இதயத்தோடு நான் அன்பு செய்ய வேண்டும். நான் ஒருவர் மட்டிலே அன்பு குறைவாக இருப்பதை என்னுடைய செயற்பாட்டிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அல்லது சில வேளையிலே நீங்கள் உங்களுடைய வீடு குடும்பங்களிலே பார்க்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் சிறுவர்களை நீங்கள் அவதானித்திருக்கலாம். தந்தை கொண்டு வந்து ஒரு இனிப்பு பண்டத்தை கொடுக்கும்போது அங்கே அதனை மூத்தவரிடம் அல்லது ரெண்டாவரிடம் மாறி கொடுத்தாராக இருந்தால் அவர்கள் உடனே தந்தையை கோபிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது அப்பா என்னில் பாசமில்லை என்று கூறுவதை பார்க்கின்றோம். எனவே ஒருவரில் நாங்கள் அன்பு வைத்துக் கொள்வது, அது கடவுளில் அன்பு வைத்துக் கொள்வது எவ்வாறு என்று சொன்னால், முழு இதயத்தோடு அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும், முழு ஆன்மாவோடு நாங்கள் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், முழு மனதோடு முழு சக்தியோடு முழு அறிவோடு நாங்கள் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கொண்டவர்கள் என்று நாங்கள் நடிப்பவர்களாக இருக்கக்கூடாது. எங்களுடைய தேவைக்கு மாத்திரம் கடவுளிடம் சென்று நாம் உங்களை அன்பு செய்கின்றேன், எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று நாங்கள் கேட்கும்போது கடவுள் அதனை தர மாட்டார். அல்லது இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய மனநிலை எழலாம், நான் படிக்கா அல்லது நான் இந்த பரீட்சையிலே பாஸ் சித்தி பெறுவதற்கு கடவுள் எனக்கு துணையாக இருப்பார், அவரிலே நான் நம்பிக்கை வைத்தால் நான் இந்த பரீட்சையிலே சித்தி அடையலாம் என்று அந்த நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது. கடவுள் என்னை சித்தியடைய செய்வார் என நினைப்பது தவறானது. அதனை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு, அந்த சித்தியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இயன்றவரை கஷ்டப்பட வேண்டும், இயன்றவரை நான் அந்த கல்விக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய அந்த நம்பிக்கை எங்களை வளப்படுத்தும், உயர்வான சித்திகளை பெற்றுத்தரும். எனவே அந்த அன்பு முழுமையானதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த முதலாவது கட்டளை எமக்கு பல விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றது. அடுத்தது பார்த்தால் இந்த இறை அன்புக்கு எதிரான பாவங்கள் என்ன என்ற வினாவை உங்களிடம் வினாவினால், இந்த இறை அன்புக்கு எதிரான பாவங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இறை அன்பை பற்றி சிந்திக்க மறப்பது, நான் நாளாந்த முன்னும் உணவிலும் இறைவனுடைய பராமரிப்பு இறை அன்பு இருப்பது என்பதை நாங்கள் உணர வேண்டும்.
முன்னரும் கூறியிருப்பேன் நினைக்கின்றேன். உலகத்திலே தலை சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய முதலாவது விருதிலே உயர்ந்த விருதை பெற்றபோது அவர் கூறிய வார்த்தை, இந்த எல்லா புகழும் இறைவனுக்குரியது என்று கூறினார். அவர் இறைவனுடைய அன்பை சுவைத்தார், உணர்ந்து கொண்டார், அதனால் அவர் அவ்வாறு கூறினார். எங்களுக்கு தெரியும் இந்த டைட்டானிக் கப்பலுடைய கப்பல் உடைவு, அதாவது அவர்களுடைய எண்ணம், இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு பெரிய சாதனை சாதித்து விட்டோம், இவ்வாறான ஒரு பிரமாண்டமான கப்பலை உருவாக்கிவிட்டோம், இந்த கப்பலால் எங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கப் போகின்றது என்று எண்ணினார்கள். அதற்கு நடந்தது என்ன? எனவே மனிதனுடைய புகழ் எக்காலமும் நிலைத்திருக்காது. இறைவனுடைய இறைவனுக்கு நாங்கள் புகழ்ச்சியையும் மகிமையை ஏற்படுத்தும் போது அது எக்காலமும் நிலைத்திருக்கும் என்று பல வரலாற்று படிப்பினைகள் நமக்கு கூறி நிற்கின்றன. பாபேல் கோபுர கதை திருவெளியத்திலே, பாபேல் கோபுரத்தை தங்களுடைய தங்களுக்கு இந்த பாபேல் கோபுரம் தங்களை பற்றி கதைக்க வேண்டும், கூற வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்டியெழுப்ப முனைந்தார்கள். ஆனால் அதை முடியவில்லை. இறைவனுடைய புகழ்ச்சிக்காக அதை கட்டியிருந்தால் அதை கட்டி முடித்திருப்பார்கள். எனவே இறைவனை பற்றிய அன்பை சிந்திக்க மறப்பது, அவ்வாறு மறப்பதும் ஒன்று, நாங்கள் இறப்பதும் ஒன்றாகத்தான் இருக்கும். இறை அன்பை நாங்கள் நாளாந்தம் சிந்திக்க மறப்பாதிருப்பது இறையன்புக்கு எதிரான பாபமாக காணப்படுகின்றது. இரண்டாவது விடயம், இறையன்புக்கு பிரதி அன்பு செய்யாதிருப்பது. நாங்கள் இறைவனிடம் அநேகமாக என்ன செய்கின்றோம், எங்களுடைய தேவைக்காக அடிக்கடி செல்கின்றோம். அந்த தேவை எமக்கு கிடைத்த பின்னர் நாங்கள் அவரை கண்டு தரிசிப்பதில்லை, அவருக்கான பிரதி அன்பை காட்டுவதில்லை. எனவே இது ரெண்டாவது விடயமாக இருக்கின்றது, இந்த இறையன்புக்கு எதிரான பாவங்களில் ரெண்டாவதாக இருக்கின்றது. மூன்றாவது, நற்செயல்களை புரிவோருக்கு தடையாக இருப்பது. நாங்கள் சில வேளையில் மாணவர்களாகிய உங்களிடத்திலே இந்த நற்செயல்கள் செய்யும் போது பெரியவர்கள் அல்லது பெற்றோர்களே தடையாக இருப்பார்கள். நான் ஒரு மாணவன், கஷ்டமானவன், ஏழையாக இருக்கின்ற அவனுக்கு உதவி புரியும் போது நீ அவனுக்கு ஏன் அதை செய்தா என்று கேட்கின்ற சூழல் இன்றைக்கு காணப்படுகின்றது. எனவே நற்செயல்களை புரிவோருக்கு நாங்கள் இயன்றவரை தடையில்லாதிருக்க வேண்டும். ஒருவன் நல்ல செயலை செய்கின்றான் என்று சொன்னால் அங்கே அன்பு அவனிடத்திலே குடிகொண்டிருக்கின்றது. எனவே நல்ல செயல்களை புரியாது தடையாக இருப்பதும் அந்த அன்புக்கு எதிரான பாவமாக காணப்படுகின்றது. நான்காவது, அகங்காரத்தினால் இறைவனை மறப்பது. எனக்கெல்லாம் தெரியும், என்னாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் அகங்காரத்தினால் இறைவனை மறப்பது இந்த அன்புக்கு எதிரான பாவங்களாக இவை காணப்படுகின்றன. எனவே இந்த முதலாவது கட்டளையிலே இறைவனை முழுமையாக ஆராதிக்கின்றது. ஒரே சர்வேஸ்வரனை முழு மனதோடு ஆராதிப்பாயாக இந்த இறை கட்டளை எங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கூறி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற இந்த விடயங்களை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. எனவே இந்த நம்பிக்கையிலே ஆராதனை, பலி, செபம், நேர்த்திகள் என்பன பற்றி பார்த்தோம். எதிர்நோக்கு என்றால் நாங்கள் என்னவென்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த எதிர்நோக்கிலே எத்தகைய எதிர்நோக்கங்களிடம் இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அன்பு, இந்த அன்பு, இறை அன்பு நமக்கு எண்ணத்தை கற்றுத்தருகின்றது என்ற விடயங்கள் அனைத்தையும் இந்த முதலாவது கட்டளை எமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே நான் முதலாவது கட்டளைக்கு ஏற்ற முறையில் எவ்வாறு வாழலாம், இந்த முதலாவது கட்டளைக்கு ஏற்ற முறையிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விடயங்களை பற்றி நான் அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம்.